Hi friends, welcome to Nature Loves. In this video, we will talk about a vlog. நான் 5:45 எழுந்து பால் பாத்திரம்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்காக வெளியில் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். இப்போலாம் 5:30 மேலேயே நல்லா வெளிச்சம் வந்துடுது. மழை வந்தனால வாசலில் நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருந்தது. அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒருத்தங்களை வர சொல்லி தான் சரி பண்ணோம். வாசல் வந்து நல்லா சரி பண்ணனால இப்போ கொஞ்சம் அப்படி ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மண் வாசலுக்கு வந்து ரெகுலராக சாணம் தெளித்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாசல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக முன்னாடி பைப் ஒன்று உடஞ்சிருந்தது, அதுலேருந்து தண்ணி கசிஞ்சிட்டே வந்தது. நம்மளும் வாசல் தெளிக்கும் போது தண்ணி கசிஞ்சிட்டு இருக்கும்போது மண்ணெல்லாம் மிதிச்சிட்டு உள்ளே வர வேண்டியது இருந்தது. ஸோ நான் முன்னாடி மட்டும் வாசல் தெளிச்சிட்டு சைட்லலாம் கொஞ்சம் தெளிக்காமல் விட்டுட்டேன். புல் நிறைய வந்துருச்சு, அதனால் புல்லெல்லாம் வெட்டி இன்றைக்கி தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க. இது வந்து ஒரு 1 வீக்குக்கு நம்ம கண்டினியூவஸாக சாணம் தெளித்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அவர் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், எனக்கு வந்து லீவு. பாப்பாஸ் 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. பாப்பாஸ் 2 பேரும் நான் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. 8:15 அவர் கிளம்புவார், நான் அதுக்குள்ளே லஞ்ச் பாக்ஸு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும். இன்னும் பால் வந்து வரல, பால் வரத்துக்குள்ளே ஒரு சின்ன வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கோலம் போட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வரும்போது டைம் வந்து 6:25 ஆகிடுச்சு. பால் வந்துருச்சு, இனிமேல் தான் என்னோடய கிச்சன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். மொட்டை மாடியில் வச்சுருந்த அந்த ரோஜா செடி கொண்டு வந்து முன்னாடி வச்சாச்சு. முந்தின நாள் நைட்டு பாத்திரம் வாஷ் பண்ணதெல்லாம் அப்படி எப்படி இருந்தது, அதனோட பிளேஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். பாதி பாத்திரம் வந்து வாஷ் பண்ணாமையும் இருந்தது சிங்கில், அதையும் வாஷ் பண்ணணும். இப்போ ஒரு ஜாபுக்கு போகிற உமனாக இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க சண்டே ஈவினிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டா மண்டே மார்னிங் வந்து பிரிஸ்காக கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து என்னோடய ஒர்க்கிங் டேஸில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வீக்கில் 1st நாள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கிளம்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக ஜாபுக்கு போகும்போது நம்ம ஈவினிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்ப முடியும். ஏதோ 1 or 2 days நமக்கே டயர்டாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் மட்டும் நம்ம குவிட் பண்ணிக்கலாம். அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஒர்க்கை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியாக கிளம்பி போக முடியும். இப்போ பால் காய்ச்சி டீ போட்டுகிட்டே நான் பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டீ குடிக்கிற டைமிங்குள்ளே அந்த பருப்பு வந்து வெந்து வந்துடும், நமக்கும் டைம் சேவ் ஆகும். இன்றைக்கி வந்து குக்கரில் நான் எல்லாமே சேர்த்து தாங்க பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு சாம்பார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவு தான் ரெடி பண்ணேன், அதனால் பருப்பு கொஞ்சம் அளவு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 லிட்டர் அளவு மட்டும் குக்கரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் 1 தக்காளி சேர்த்துட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துருக்கேன். கூட வந்து பூண்டு 2 பல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து குக்கரில் போட்டு நான் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. சாதம் வைக்கிறதுக்கு அரிசி வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு மறுபடியும் ஊற வச்சுருக்கேன். பருப்பு சாம்பாருக்கு குக்கரெல்லாம் கலந்து வச்சுட்டு இருந்ததுனால டீ வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு வந்து தான் மற்ற ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். எப்போவுமே மார்னிங் டைம் வந்து நான் டீ குடிச்சி தான் என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அவரும் வாக்கிங் போயிட்டு வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. இப்போது பருப்பு வெந்து விசில் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் கூட பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். நான் மோஸ்ட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது வெளியில் வந்து தான் கட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் நான் வந்து கிச்சனுக்குள்ளே கட் பண்ணுவேன். எங்களோட கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கனால ஒர்க்கிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். வெளியில் வச்சு கட் பண்ணும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு வந்துடுவேன். வாஷ் பண்ணுறதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வாஷ் பண்ணிக்குவேன். ஆனியன்லாம் வெளியிலே உரித்து டஸ்ட்டெல்லாம் வெளியில் போட்டுட்டு கிச்சனில் கொண்டு வந்து வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்டவ்வில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நான் தாளித்து விட போகிறேன். 1 ஸ்டவ்வில் வந்து சாதம் வைக்க போகிறேன். மீன் டைமில் சாதத்தை 1 ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்டவ்வில் வந்து முட்டைக்கோஸ் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சி வரணும். இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிற மெத்தடில் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடட்டும். அடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வந்து சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தண்ணி விடாமல் ஆயிலே நல்லா வதக்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முட்டைக்கோஸ் கட் பண்ணும்போது நம்ம வேகிற அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கண்டென்ட் எல்லாமே நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவி அது கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு வந்து தாளித்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு வந்து ரேஷனில் வாங்கின பருப்பு தான், நல்லா வெந்து வந்திருக்குது.
அதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சுட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். பருப்பு சாம்பார் வைக்கும்போது நான் எப்போவுமே பருப்பு ரசம் வைப்பேன், அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பருப்பு வேக வச்சு வடிச்செடுத்த தண்ணியில் நம்ம ஒரு தக்காளி கொஞ்சம் அளவு புளி சேர்த்து நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த அளவு புளி தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். பருப்புலேருந்து தண்ணி வடிச்சிட்டு பருப்பு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை தாளித்து விட்டுடலாம். நார்மலாக தாளிக்கிற மெத்தடில் தாளிச்சிட்டு பருப்பு வந்து அது கூட சேர்த்துடலாம். பருப்பு வந்து கடையும் போது காஞ்ச மிளகாய் வறுத்து கொட்டி கடைஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு சாம்பாருக்கு நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரசம் அதே மாதிரி அஸ்யூஷுவல் தாளிக்கிற மெத்தடில் நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளித்த ரசம் நல்லா கொதித்த அப்புறமா கொத்தமல்லி லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தூவி விட்டு இறக்கணும். அப்படின்னா பருப்பு ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதித்த ரசம் இறக்கிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் டிஃபனுக்கு ரெடி பண்ண போகிறேன். மார்னிங் டிஃபன் வந்து இன்றைக்கி தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். நைட்டு அரைச்சி வச்ச அரிசி மாவு அப்படின்றதுனால வெளியிலேயே வச்சுருந்தேன், நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது. இந்த அரிசி மாவில் தண்ணி கலக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். இட்லி தோசை எது வேணாலும் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதிலேருந்து மாவு எடுத்து கலந்து தான் இப்போ நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படின்றதுனால நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்தது, அது சூடு பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதோடையே விட்டாச்சு. பருப்பு சாம்பாருமே தோசைக்கு நல்ல காம்போவாக தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம், பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் இதெல்லாம் தான் செஞ்சு கொடுத்தேன். மார்னிங் டிஃபன் தோசை அண்ட் மட்டன் குழம்புங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட லஞ்ச் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதெல்லாம் எடுத்து வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் கிளம்ப போகிறாரு காலேஜு. எப்போவுமே வந்து நானும் கிளம்பும்போது பாப்பாவுக்கும் எனக்கும் லஞ்செல்லாம் அவர் தான் பேக் பண்ணி வைப்பார் எப்போவுமே. இப்போ அவர் கிளம்பியாச்சு. அவர் கிளம்பின அப்புறமா தான் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் வேறு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடித்த அப்புறமா தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். டைம் வந்து 9:00 ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடித்த அப்புறமா கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். சிம்பிளான ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க இது. கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால நம்மளால் நிறைய திங்ஸ்லாம் வந்து டம்ப் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். குட்டி கிச்சனாக இருந்தாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிச்சன் வந்து நீட்டாக இருந்தாலே நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே எப்போவுமே நான் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேங்க. எக்ஸஸாக இருந்த சாதம், சாம்பார், பொரியல் இதெல்லாம் சின்ன சின்ன பவுலுக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி பால் எடுத்து காய்ச்சினேங்க. பால் திரிஞ்சிருச்சு, அதில் அப்படியே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன். இதை வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தாங்க நினச்சேன். இருந்தாலும் வந்து வேஸ்டான பால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே போட்டேன். இப்படி திரிஞ்சு போகிற பால் வந்து நம்ம பால்கோவா செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். திரிஞ்ச பால் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டென்ஸ்ட் ஆகும். கண்டென்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து மேலே இருக்க அந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிடலாம். வடித்த அப்புறமா அந்த திரிஞ்சு போன பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கண்டென்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் வடித்த அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும். நல்லா ஒரு 5-10 minutes கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க தண்ணியெலாம் வந்துட்டு நல்லா சுருங்கிட்டு கண்டென்ஸ்டாக மாறும். அந்தளவுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்தோடனே அது கூட கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷன் தான். ஒரு சிலருக்கு ஏலக்காய்த்தூளோட வாசனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். கூடவே 3 teaspoon அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போதும் அது கூட நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் ஆஃப் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ட்ரை ஆச்சு அப்படின்னா அதனோடய டேஸ்ட் மாறிடும். ஓரளவுக்கு பால்கோவா பதம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். பால்கோவா பதம் வந்த அப்புறமா ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அதில் பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இதுவே ஒரிஜினலான பால்கோவா டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பால்லாம் வேஸ்டானால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து ஊறுகாய் செய்யறதுக்காக லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது 2 டேஸ் ஆகுது. உப்பு போட்டு சேர்த்து குலுக்கி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு நாள் மிளகாத்தூள் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊறுகாய் செய்யணும். ப்ரீத்தி ஈஸியாக டபுள் கோட் நான்ஸ்டிக் கோட்டிங் போட்ட பேன் ரெண்டுமே யூஸ் பண்ணாமே இருந்தது ரொம்ப நாளாக. மேலே லாஃப்ட்லேயே போட்டு வச்சுருந்தனால நான் யூஸ் பண்ணாமே வச்சுருந்துட்டேன். இன்றைக்கி தான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள வச்சு லாஃப்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அப்போ க்ளீன் பண்ணும்போது எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கினேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாஸ் பேன், ஃப்ரை பேன் ரெண்டுமே இருந்துச்சு. இது கூட ஒரு ஸ்பேச்சுலா, உட்டன் ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு கோட்டிங், இது வந்து டெம்பரேச்சர் டாலரேட் பண்ணக்கூடிய கோட்டிங். இது வந்து எனாமல்னாலேயும் கோட்டிங் பண்ணியிருந்தது, ரொம்ப ரொம்ப ஹெவியாகவும் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் வந்து லிட்டோடு இருந்துச்சு, ஃப்ரை பேன் வந்து அப்படியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் லிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுவும் கிளாத் எதுவுமே பிடிக்காமல் அப்படியே ஈஸியாக குக் பண்ணும்போது சூடு நம்ம கையை தாங்குற அளவுக்கு இருக்கும். தென் இதனோட ஹேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு, உடையாத அளவுக்கு. இது ரெண்டுமே ஒரு காம்போவாக இருந்தது. எங்கள் காலேஜோட டைரக்டர் மேம் எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணது இது. ஸோ இதனோட ரேட் வந்து எனக்கு தெரியலங்க. இந்த விலாகை இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.